Hello children, I hope you all are good and safe. Today is an EVS subject, environmental science, and topic is fruits. This is an important topic, okay? Fruits அப்படிங்கிறது பழங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். டெய்லி லைஃப்பில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்ரிடே ரொட்டீன் யூ ஷுட் டேக் திஸ் ஃப்ரூட்ஸ், ஓகே? ஸோ வில் சீ திஸ் ஓகே. ஐ எம் ஃபில்டு வித் ஜாய் டு கோ டு த ஃப்ரூட் ஷாப் வித் மை மாம் டு கெட் சம் ஃப்ரூட்ஸ் ஃபார் மீ அண்ட் மாம். அதாவது இங்கே ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் வந்து ஃப்ரூட் ஷாப் போகிறாங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளாம் மார்க்கெட் போனால் வாங்குவோம் இல்லையா? வி வில் கோ டு த மார்க்கெட் அண்ட் பர்ச்சேஸ் சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லைக் தட். திஸ் கேர்ள் இஸ் வென்ட் ஷாப்பிங் வித் ஹர் மாம் இன் ஃப்ரூட் ஷாப், ஓகே? அதாவது ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரூட் ஷாப்புக்கு போனேன், எங்கள் அம்மாவோட சில ஃப்ரூட்ஸை வாங்கினேன் எனக்கும் எங்கள் அம்மாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஓகே, ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது தினமும் ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம பாடியில் அவ்வளோ ஒரு ஹெல்த் வரும், தேவையில்லாத டிசீசஸ் வராது, தேவையில்லாத எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ வி ஷுட் டேக் அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரூட் எவ்ரிடே, பெர் டே ஒரு ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி எல்லாருமே எடுத்துக்கோங்க. சும்மா இந்த இதுக்காகலாம் நான் சொல்லலை, எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸாவது சாப்பிட்ணும், சாப்பிடணும். எனி ஃப்ரூட்ஸ், ஓகே? நீங்கள் ராவாகவே சாப்பிட்லாம், சமைக்கணும்னு அவசியமே இல்லை. யூ கேன் ஈட் தட் ஃப்ரூட் ராலி, ஓகே? ஸோ ஹியர் இஸ் சம் ஃப்ரூட்ஸ் நேம். ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட்? அதாவது உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் என்ன நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஓகே? ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ், செர்ரி, மேங்கோ, பப்பாயா, பைனாப்பிள் அண்ட் வாட்டர்மெலன். அகெயின் ஐ எம் சேயிங், ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப்ஸ், செர்ரி, மேங்கோ, பப்பாயா, பைனாப்பிள், வாட்டர்மெலன். ஓகே, தீஸ் ஆல் ஆர் ஃப்ரூட்ஸ், ஃபெமிலியர் ஃப்ரூட்ஸ், நம்ம கண்ணார பார்க்குற, நமக்கு எப்பவும் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ். ஆப்பிள்னாலேயும் சரி, ஆரஞ்சுனாலேயும் இருக்கிற ஈச் ஃப்ரூட்ஸ் ஹேஸ் சம் யூனிக் பவர்ஸ். அதுக்குன்னு தனியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ஃப்ரூட்ஸுக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரூட்ஸோட நேம்ஸு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட்ஸோட நேம்ஸ், ஆல்சோ இந்த ஃப்ரூட்ஸோட நேம்ஸை ஓரலாக ஸ்பெல்லிங்கோடு சொல்லி அது என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுதான் இன்றைக்கான உங்களுக்கு ஒர்க். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஃப்ரூட்ஸ். தேங்க்யூ.